अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। वेलकम बैक टू माय चैनल माय जर्नी ऑफ इस्लाम। इंशा अल्लाह இன்னைக்கு நம்ம வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிற ஒரு இனம் எப்படிப்பட்டது, அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை பத்தி என்ன சொல்றான் அப்படிங்கறதும், வெட்டுக்கிளிகள் அல்லாஹ்வினுடைய படைகள் தான் அப்படிங்கறதுக்கான அத்தாச்சி குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வெட்டுக்கிளிகள் அமைப்புல, அதாவது உடல் அமைப்புல எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ, தஹதீபு கமால் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இத பத்தி விரிவாவே வந்து சொல்லிருக்காங்க. இந்த வெட்டுக்கிளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 உயிரினங்களின் உறுப்புகளை உள்ளடக்கியதா இருக்கு. அதாவது ஒரு வெட்டுக்கிளியோட தலையானது குதிரையின் தலை போலவும், வெட்டுக்கிளியோட கழுத்தானது காளையின் கழுத்து போலவும், வெட்டுக்கிளியினுடைய மார்பானது சிங்கத்தின் மார்பு போலவும், வெட்டுக்கிளியினுடைய வாலானது பாம்பின் வால் போலவும், வெட்டுக்கிளியினுடைய இறக்கையானது கழுகின் இறக்கைகள் போலவும், வெட்டுக்கிளியினுடைய கால்களானது ஒட்டகத்தின் கால்கள் போலவும், வெட்டுக்கிளியினுடைய வயிறானது தேளின் வயிறு போலவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நூல்ல தெளிவாவே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வெட்டுக்கிளிகள் பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் இத்தனை உயிரினங்களினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உள்ளடக்கியதாகவே இதனுடைய அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வெட்டுக்கிளிகள் பார்க்க சின்னதா இருந்தா கூட ஒரு இடத்துக்கு ஆயிரக்கணக்காவோ இல்ல கோடிக்கணக்காவோ இல்ல லட்சக்கணக்காவோ படையெடுத்து போச்சு அப்படின்னா கூட அங்க இருக்கக்கூடிய பயிர்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிரும், நாசமாக்கிரும், வீண் பண்ணிரும். அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல இவ்வளோ பயிர்கள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக்கிரும். அவ்வளோ மோசமானது இந்த வெட்டுக்கிளிகள். அவ்வளவு மோசமான இந்த வெட்டுக்கிளி படைய அல்லாஹ் எகிப்து நாட்டுக்கு ஃபிரௌனினுடைய காலகட்டத்துல ஒரு சோதனையா அனுப்புறான். இது குர்ஆன்ல இடம்பெறக்கூடியதா இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூசா அலைவசலம் அவங்கள நோக்கி, நீங்க எவ்வளவுதான் எங்களை வசியப்படுத்தி சூனியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் நாங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அல்லாஹ் மழையுடன் கூடிய புயல் காற்று வெட்டுக்கிளிகளையும் தவளைகளையும் தேள்களையும் ரத்தத்தையும் ஒன்றன் பின் ஒன்றா அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறான். இது வந்து ஒரு நிலையான சாட்சியாவே இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் நிராகரிக்க கூடியவங்களா, பெருமையுடையவங்களா, கர்வம் உடையவங்களா, குற்றம் செய்யக்கூடியவங்களாவே இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் குர்ஆன்ல அத்தியாயம் 7 வசனங்கள் 132 மற்றும் 133 இடம்பெறக்கூடியதா இருக்கு. சோ இந்த ஒரு வசனத்தின் மூலமா, இந்த ஒரு அத்தாச்சியின் மூலமா நம்ம தெளிவா அறிய முடியும் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அல்லாஹ்வினுடைய படைகள் தான் அப்படிங்கிறத. மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் வசனத்தை விளக்கும் வகையில தஃப்ஸீர் அல் தவரில் அதுல எழுதியுள்ள ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஃபிரௌனினுடைய காலத்துல அல்லாஹ் அந்த வெட்டுக்கிளிகளை படைகளை அனுப்புனப்போ அந்த வெட்டுக்கிளிகள் அங்க இருக்கக்கூடிய கதவுகளின் மீதுள்ள ஆணியையும் இரும்பு பொருட்களையும் சாப்பிட்டுட்டு மரக்கட்டைகளை அப்படியே விட்டுட்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தஃப்ஸீர் அல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய திருக்குறானின் வசனங்களை விளக்கக்கூடிய இன்னொரு நூல்லையும் இன்னொரு விஷயமும் இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு வெட்டுக்கிளி வந்ததா, அந்த வெட்டுக்கிளியினுடைய இறக்கைகள் மீது அபராணி மொழியில ஒரு சில விஷயங்கள் எழுதப்பட்டிருந்துச்சா, நாங்கள் அல்லாஹுவின் படைகள், எங்களிடம் 99 முட்டைகள் உள்ளன, என்று 100 முட்டைகளாக அது பூர்த்தி அடையுமோ அன்னைக்கு வந்து எல்லா பொருட்களையும் நாங்கள் தின்று தீர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துதான். அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த வெட்டுக்கிளியை அழித்து விடுவாயாக, பெரியவைகளை கொன்று விடுவாயாக, சிறியவைகளை மரணிக்க செய்வாயாக, அந்த முட்டைகளை நாசமாக்குவாயாக, இன்னும் அந்த வெட்டுக்கிளியினுடைய வாய்களிலிருந்து பயிர்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா செய்யறாங்க. அப்போ ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவங்க அங்க வந்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய துவாக்கள்ல ஒரு சில துவாக்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி
சோ இந்த வெட்டு கிளிகளினுடைய படைகளை அல்லாஹ் ஃபிரௌனினுடைய காலகட்டத்துல அவங்களுக்கு சோதனையை அனுப்புனா, இந்த காலகட்டத்துல இந்த நிமிஷம் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோதனையில தான் வந்து மூழ்கி இருக்கோம். அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கறா அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது நம்ம பாவத்தை கொண்டுதான். சோ நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட அதிகமா தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம தௌபாவின் மூலமா இந்த சோதனையிலிருந்து கூடிய சீக்கிரமே வெளியே வர அல்லாஹ் அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.